தமிழக அரசு பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துணவு முட்டை மற்றும் சத்துமாவு விநியோகம் செய்யும் நிறுவனத்தில் இன்று இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இசக்கிமணியிடம் கேட்கலாம். இசக்கிமணி, சொல்லுங்க, நேற்றுக்கு 76 இடங்களில் சோதனை நடைபெற்றது, இன்று எத்தனை இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு சத்துணவு முட்டை, சத்துமாவு போன்ற அவற்றை சப்ளை செய்யும் கிறிஸ்டி 15 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் இருந்தது. இதனை அடுத்து நேற்று காலை 5 மணி முதல் வருமான வரித்துறையினர் தமிழகம் முழுவதும் 76 இடங்களில் சோதனை செய்து வருகின்றனர். அதாவது தமிழகம், குறிப்பாக சென்னையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையாவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றும் இரண்டாவது நாளாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பெங்களூரு போன்ற வட மாநிலங்களில் போலியான நிறுவனங்கள் தொடங்கி 20 நிறுவனங்கள் தொடங்கி இந்த வங்கி கணக்கில் பண பரிவர்த்தனை செய்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் இந்த 15 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த வரி ஏய்ப்பு தொடர்ந்ததாக புகாரை அடுத்து இந்த வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த 15 கோடி வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து வாணிப நுகர்பொருள் இயக்குனர் சுதாதேவி வீட்டிலும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையானது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் இந்த சோதனை முடிவிலேயே நமக்கு தெளிவான தகவல் கிடைக்கும். சோதனை முடிந்த பிறகு அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விளக்கம் கேட்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவித்யா, எஸ்கி, இப்போ எதன் அடிப்படையில் இந்த புகார், முட்டை விநியோகம் குறித்த இந்த நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது, இதுக்கான முகாந்திரம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த நிறுவனமானது கடந்த வருடங்களாக தமிழக அரசுக்கு சத்துணவு முட்டை, சத்து மாவு போன்றவற்றை சப்ளை செய்து வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக அவர்கள் இதே பெயரில் இதற்கு தொடர்புடைய போலியான நிறுவனங்கள் தொடங்கி அதன் வங்கி கணக்கில் சுமார் பண பரிவர்த்தனை மேற்கொண்டு வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்போது ஜிஎஸ்டி போன்ற வரி ஏய்ப்பினால் அதிக பணம் தமிழகத்துக்கு, மத்திய அரசுக்கும் வரி ஏய்ப்பினால கடந்த சில தினங்களாக எல்லா நிறுவனங்களிலும் இதே போன்று சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த முகாந்திரம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் 20 போலி நிறுவனங்கள் தொடங்கியுள்ளதாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகவல் கிடைத்ததன் பேரில் வருமானத்துறையினர் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவித்யா, முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.